உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அந்த விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் வந்து குமரி கண்டத்துலேருந்து வந்தேர்ன வந்தேரிகள்ங்கிற மாதிரி நிறையா பேர் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அதோட தொடர்ச்சியாக சில பேர் வந்து என்ன பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மதுரை இருக்கு இல்லையா, பாண்டியர்களோட தலைநகரம், அது வந்து முதல் பாண்டியர்களோட தலைநகரமாகவே இல்லை, அது வேற ஏதோ ஒரு மன்னர்களோட தலைநகரமாக இருந்ததாகவும், அதை பாண்டியர்கள் வந்து பிற்காலத்தில் வந்து வந்தேறி பிடிச்சதாகவும் வந்து ஒரு கதையை வந்து கட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல முயற்சி பண்ண போகிறாங்க. அந்த கதையை முறியடிக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த ஒரு காணொலி, சரிங்களா. இப்போ வந்து இந்த தமிழர்கள் வந்து குமரி கண்டத்துலேருந்து வந்தேறினாங்கன்னா அது பாண்டியர்களை மட்டும் வச்சு தானே சொல்கிறாங்க. அப்போ சோழர்கள் சேரர்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு தமிழ் அரசர்கள் தானே, அப்போ அவங்களோட எல்லையெல்லாம் வந்து இவங்க வந்து கவனிக்கவே இல்லை பாருங்க. சரி, அதை விட விடுங்க, இவங்க இப்போ பாண்டியர்கள் வந்தேறினாங்க வந்தேறினாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ குமரி கண்டத்தோட காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட வடவெல்லை எது அப்படின்னு இந்த தமிழர்களை வந்தேறிகள்னு சொல்லக்கூடிய இந்த குமரி கண்டத்தில் இருந்தால் வந்தேறிகள்னு தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுங்க யாராவது குமரி கண்ட காலத்தில் பாண்டியர்களோட வடவெல்லை எது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது, அதுதான் உண்மை. சரி, அப்படின்னா அப்படி பார்க்கல, இந்த மதுரையை வந்து பாண்டியர்களோட இல்லை முதல்ல வந்து வேற யாருக்கிட்டேயோ இருந்ததுன்னு சொல்கிறோம், அவங்களோட அந்த பொய்ப்பொருட்டுகள்லாம் எங்கே வந்து முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாண்டியர்களோட மதுரைக்கு வந்து இன்னொரு ஒரு பெயர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கூடல் அப்படின்னு வந்து பேர், சரிங்களா. இப்போ வந்து அந்த கூடல் நகருக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பாண்டியர்களோட குமரி கண்ட காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அதோட வடவெல்லை வந்து வெள்ளாராக தான் இருந்திருக்கு, சரிங்களா. பாண்டியர்கள்ங்க வந்து மதுரையில் மட்டும் ஆண்டுட்டு இருந்த அந்த வேந்தர்கள் கிடையாது, அவங்களுக்கு கீழே அவங்களோட குடியிலே வந்து பல சீரூர் மன்னர்கள் இருந்திருக்காங்க, பல வேளிர்களுமே இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த வடுகர்களை வந்து மோரியர் படையோட அடித்து விரட்டினார் இல்லையா, ஒரு சீரூர் மன்னர் பழையன்மாரன், அவர் பார்த்தீங்கன்னா கூட பாண்டியர்களோட குடி தான், அவரோட காவல் மரம் வந்து வேப்ப மரம் தான், அதாவது பாண்டியர்களோட மாலையில் இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரம் வேப்ப இலை கொண்ட அந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த பழையன்மாரன்களோட அந்த காவல் மரமே. மாறன்கிறதும் வந்து பாண்டியர்களோட பேர் தான். அந்த பழையன்மாரனோட தம்பி வித்தைங்கிற ஊரில் வந்து இளம்பழையன்மாரன்கிற பேரில் பழையன்மாரனோட காலத்திலே வந்து ஆண்டுகிட்டு இருந்தவர் தான். அப்போ பாண்டியர்கள் வந்து மதுரையில் மட்டும் இல்லாமல் அவங்களோட குடியில் வந்த அந்த அண்ணன் தம்பி இவங்களோட வழி வந்த அந்த வகையறாக்கள்லாம் கூட வந்து மதுரையை சுற்றி பல இடங்களில் வந்து ஆண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, சரிங்களா. அப்படி பார்க்கையில் வந்து இந்த பாண்டியர்கள் வந்து வேந்தர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களில் பல சிற்றரசர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகுதை அப்படிங்கிற ஒரு அரசர் தான் வந்து கூடல் ஆண்டதாகவும், அதுட்டு அவங்கக்கிட்ட வந்து பாண்டியர்கள் வந்து கூடலை வந்து கைப்பற்றி பிடிச்சதாகவும், அதாவது பாண்டியர்கள் வந்து வந்தேரிகள் மாதிரியும் இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த பழைய கதையை இட்டுக்கிட்ட போகிறாங்க. அதுக்கு ஒரு குரூப் வந்து ஏற்கனவே தயாராகிடுச்சு. அந்த குரூப் வந்து யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் விடுங்க. நான் இந்த மாதிரி பல குழுக்களை வந்து ஏற்கனவே பார்த்து அவங்களெல்லாம் தெரிக்க விட்டு ஓட விட்டதுனால எனக்கு இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன குரூப்பெல்லாம் பேர் சொல்லி வளர்த்து விட வந்து விருப்பம் இல்லை, சரிங்களா. ஏன்னா அவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க, ஆனால் யாருமே என்னோடய இந்த விவாதம் எங்கிட்ட விவாதத்துக்கு வரையில் பாண்டியர்களை வந்து வந்தேரிகள் நிரூபித்ததே கிடையாது, சரிங்களா. இப்போ அகுதையோட கூடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகுதையோட கூடலை பற்றி குறிப்பிடுது அவங்க தெளிவாக குறிப்பிடுறாங்க. அகுதையோட கூடல் வந்து குண்டு நீர் வரைப்பின் கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரை அப்படின்னாலே வந்து அது வந்து மலையை தான் குறிக்கும். இந்த குண்டு நீர் வரைப்பின் கூடல்னு வருது இல்லையா, அந்த வரையினாலே மலை தான் வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த அகுதையோட தந்தையை பாடக்கூடிய குறுந்தொகை பாடலான 298 என் பாடல் குறிஞ்சி திணையோட பாடல், சரிங்களா. இப்போ வெத்தலை குண்டு இந்த மாதிரி பகுதிகள்லாம் நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, திண்டுக்கல் மாவட்டம்லாம், அதெல்லாம் பார்த்தா குண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த குறிஞ்சி நீர்ல உள்ள நீர் வகையை நீர்நிலையை வந்து குண்டுன்னு குறிக்கிற அந்த வழக்கம் வந்து உண்டு, சரிங்களா.
அப்போ வந்து அந்த அகுதையோட கூடல் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நீலகிரி அப்புறமா தேனி இந்த மாவட்டங்களில் உள்ள கூடலூர்னு நிறைய மாவட்டங்களில் வந்து பேர் இருக்குது. அதில் உள்ள ஏதாவது ஒரு கூடலாக தான் அகுதையோட கூடல் வந்து இருக்கும். சரிங்களா? ஏன் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்களா கூட, முக்கூடல் அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு, மணிமுத்தாறு ஆறு, கடனாநதி இந்த மூணு சேர்ற இடம்னால முக்கூடல்னு பேர் வந்திருக்கு. பாண்டியர்களோட கூடல் பார்த்தீங்கன்னா அந்த கூட கோபுரங்களும் மாட மாளிகைகளும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூடல். அப்போ கூட கோபுரங்களோட பல வரிசைகள் இருந்திருக்கு, அது கூடி வர்ற இடம் தான் கூடல். அதுதான் பாண்டியர்களோட கூடல். கூடல்களுக்கு நிறைய பொருள் உண்டு. அதில் வந்து பாண்டியர்களோட கூடல்ங்கிறது வந்து கூட கோபுரம், அந்த வழியில் வந்த கூடல். அகுதையோட கூடல் வந்து குண்டு நீர் வரைப்பின் கூடல். ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு இருக்குது. சரிங்களா? இப்போ அகுதையுமே வந்து பாண்டிய நாட்டுக்கு கீழே இருந்தனால அவரே ஒரு அந்த பழையன்மாரன் மாதிரி ஒரு பாண்டிய நாட்டு வழியிலே வந்து ஒரு சிற்றரசராக கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து அகுதைக்கிட்ட இருந்து தான் வந்து மதுரையை வந்து பாண்டியர்கள் பிடிச்சாங்கன்னு சொல்லுவது சுத்த பேத்தல். ஏன்னா தென்மதுரைங்கிறது வந்து பாண்டியர்களோட முதல் தலைநகரமாக இருந்ததா நம்ம தொன்மங்கள்ல இருந்தே பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதனால வந்து மதுரைங்கிற பேர் எல்லாமே பாண்டியர்கள் வச்சுக்கிட்டது தான். அதை வந்து நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து இந்த அகுதையை வந்தது அகுதையோட ஊராக தான் முதல் கூடல் இருந்தது. அவங்கக்கிட்ட வந்து பாண்டியர்கள் வந்து மதுரையை வந்து பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து யாராக இருப்பாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து மதுரையில் வந்து நாயக்கர் அரசை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த திடல் தண்ணி கூட்டம் தான் வந்து இப்போ மதுரையை வந்து பாண்டியர்களோட இல்லைன்னு சொல்லிட்டா அவங்களோட அந்த நாயக்கர் மகள் நோக்கி எழக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் வந்து எளிதாக கடந்துடலாம் பார்த்தீங்களா. அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு புதிய அந்த பழைய இத்துப்போன அந்த கதையை வந்து அகுதைகிட்ட இருந்து தான் பாண்டியர்கள் மதுரையை பிடுங்கினாங்கன்னு அந்த இத்துப்போன கதையை மறுபடியும் தூக்கி தர போகிறாங்க. சரிங்களா? அவங்கள வந்து ஊரே பார்த்து கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு அவங்கள ஒரு காமெடி பீஸ்களாக்க தமிழர்கள் எல்லாருமே தயாராகிக்காங்க. இந்த கதையை அவங்க பாண்டியர்களுக்கு மட்டும் ரெடி பண்ணலங்க, சோழர்களுக்குமே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ சோழர்களுக்கு வந்து என்ன கதையை தெரியுமா கலப்புறாங்க, உறையூரில் வந்து தித்தன் வழின்னு ஒரு அரசன் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாராமா, அவங்கக்கிட்ட இருந்து சோழர்கள் வந்து அந்த உறையூரை வந்து அடித்து பிடுங்கிட்டாங்களாம். இப்படி ஒரு கதையை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா பாருங்கள், இந்த புறநானூற்று 395 பாடல் இருக்கு இல்லையா, இது வந்து தித்தன் வந்து உறையூரை ஆண்டுட்டு இருந்த காலத்தில் பிடவூர் பகுதியை வந்து அறப்பெயர் சாத்தன்னு ஒருத்தர் ஆண்டுட்டு இருந்ததாக நக்கீரர் வந்து குறிப்பிடுறாரு. சரிங்களா? அந்த பாடலோட அடிக்குறிப்பிலே பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பாடியது அப்படின்றது. இப்போவே பார்த்தீங்கன்னா பிடவூர் வரைக்கும், அதாவது திருச்சியில் தான் அந்த திருப்பட்டூர்னு ஊர் இருக்கு, அதுதான் பிடவூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பிடவூருமே சோழ நாட்டு பிடவூர் தான் குறிப்பிடப்படுது. அதாவது சோழ நாட்டு வழியில் வந்த ஒரு சோழர்கள் வழி வந்த ஒரு வேளிராசன் தான் இந்த பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். சரிங்களா? அப்போ வந்து இந்த திருச்சியெல்லாம் வந்து புகார சோழர்கள் ஆண்ட காலத்திலே இந்த திருச்சி பகுதியெல்லாம் வந்து சோழ நாடாக தான் இருந்தது. சரிங்களா? அதனால் சோழர்கள் வந்து புகார்லேருந்து இன்னொரு ஒரு அரச பரம்பரைகிட்ட இருந்து உறந்தை அடிச்சு பிடுங்கினவங்கெல்லாம் கிடையாது. அதை இந்த தித்தன்க பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் பிற்கால சோழர்களில் கூட பார்த்தீங்கன்னா ஆதித்த சோழன், ஆதித்த கரிகாலன் அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா தித்த அப்படிங்கிற பேர் வரும். தொண்டைமான் வேளிர் வந்து சங்க காலத்தில் இருந்த தொண்டைமான் பிற்காலத்தில் எப்படி ஆத்தொண்டைமான் ஆத்தொண்டை சக்கரவர்த்திலாம் கூப்பிடப்பட்டாங்களோ அதே மாதிரி தித்தன்கிற சோழர்கள் வந்து ஆதித்தன் பேர் வச்சுட்டாங்க. அப்படி தான் வந்து நாம் வந்து எடுத்துக்கோம். அப்போ சோழர்களுமே வந்து புகாருமே அவங்க நகரம் தான், அந்த உறையூருமே அவங்க நகரம் தான். சரிங்களா? அவங்க யாருக்கிட்டையும் வந்தேரியெல்லாம் வந்து அடிச்செல்லாம் பிடுங்கலாம். இதே கதையை வந்து இவங்க வந்து இதுக்கும் கூட கட்டி விட்டுருக்காங்க. அதாவது சேரர்கள் பகுதி இருக்கு இல்லையா, அவங்க கூட கரூரில் வந்து குடியேறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வஞ்சியில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கதையை யார் கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பகுதிகளை வந்து தமிழர்களை வந்து எதிர்க்கக்கூடிய அந்த நாயுடுக்கள் தான் அந்த மாதிரி கதையெல்லாம் கட்டி விடுறாங்க. ஏன்னா கரூர் ஏரிய கோப்பெருஞ்சேரல் இரும்புறைன்னு ஒரு பேர் வருது, ஒருத்தரோட பேர். அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த சேரர்கள் எல்லாருமே வந்து இந்த கேரளாவிலேருந்து வந்தேர்னவங்க நாயுடுக்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சி இருக்கு இல்லையா, அதுவும் கரூர் தான். கரூர் இப்போ இருக்கிற அந்த கரூரும்
வஞ்சியம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு தமிழர்களுக்கு எதிரான கூட்டமும் இருக்குது. அது எந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இன்னொரு ஒரு காணொலியில் பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா இப்போ வரப்போகிற கூட்டம் வந்து என்ன சொல்லப்போகுது அப்படின்னா, பாண்டியர்கள் வந்து அகுதை அரசர்கள்டிருந்து மதுரையை பிடிச்சிக்கிட்டாங்க, அதாவது கூடலை பிடிச்சிக்கிட்டாங்க. தித்தன் மரபினர்கிட்ட வந்து சோழர்கள் வந்து உறையூரை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் சோழர்களும் பாண்டியர்களும் வந்தேரிகள்னு சொல்ல போகிற ஒரு கூட்டம் தான் இப்போ தயாராகிட்டு, சரிங்களா? இந்த வஞ்சியில் திருவாங்கூர் ட்ராக் வந்து தனி டிபார்ட்மெண்ட், அதை நாம் ஒரு வேறு ஒரு காணொலியில் வந்து நாம் அதை தனியாக பார்ப்போம், சரிங்களா? அப்போ வந்து இந்த இப்போ இந்த கரூர் ஏரிய கோப்பெருஞ்சேரல் இரும்புறை அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிடுறாங்க இல்லையா, சேரர்கள் வந்து பல இடங்களில் வந்து முடிசோடிப்பாங்க. அதில் மாந்தையில் வந்து முடிசோடிக்கிறவங்கலாம் வந்து மாந்தரஞ்சேரல்னு சொல்கிற வழக்கம் வந்து இருக்குது, சரிங்களா? அப்படி பார்க்கையில் வந்து கரூரும் வந்து சேரர்களோட நகரம் தான், மாந்தையும் சேரர்களோட நகரம் தான், வஞ்சியும் சேரர்களோட நகரம் தான், சரிங்களா? அதனால் எந்த ஒரு வேந்தர்களுமே வந்து தங்களுக்கு கீழே தங்களோட குடியில் வந்த வேளிர்கள்கிட்டையோ சீரூர்கள் மன்னர்கள்கிட்டையோ இருந்த ஊரை தான் வச்சுருக்குறாங்க. யாருமே யார்கிட்ட இருந்து வந்தேரிகளாக அடிச்சுப்படுங்கிறது கிடையாது, சரிங்களா? அதை வந்து தமிழர்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழர்களை வந்து வந்தேரிகள்னு சொல்லக்கூடிய அந்த மதிமுக கட்சி, காமாட்சியா அவங்க பேர், அந்த மாதிரி ஆளுங்களோட வழியில் வந்து நிறைய தெலுங்கர்கள் வந்து இப்போ மதுரை வந்து பாண்டியர்களோடது இல்லை, அப்புறம் கரூர் வந்து சேரர்களோடது இல்லை, அப்புறம் உறையூர் வந்து சோழர்களோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து 2011 ஏறக்குறைய ஒரு 22 குழுக்களை இந்த மாதிரி தெலுங்கர்களை வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதனால் இதெல்லாம் ரொம்ப பழசு. உங்களை மாதிரி புதுசாக தமிழ் தேசியம் வர்றவங்களுக்கு வந்து புதுசுனால நான் இந்த காணொலியை வந்து இங்கே தரவேற்றேன், சரிங்களா? நாம் வந்து இதே மாதிரி ஒரு தமிழ் தேசியம் தொடர்பான மற்றொரு காணொலியில் வந்து நாம் பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த தமிழ் தேசியம் தொடர்பாக ஒரு திரைப்படங்களையோ இல்லை வரலாறு தொல்லியல் சார்ந்த விடயங்களையோ எப்படி அணுகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய காணொலிகளை தொகுத்து பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருப்பேன். அது உங்களுக்கு இப்போ வரும், அதையுமே நீங்கள் எடுத்து வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய பார்வையில் எந்த ஒரு விடயத்தையும் எப்படி பார்க்குறதுங்கிறதுல வந்து கூடுதல் தெளிவே கிடைக்கும், சரிங்களா? நம்ம ஒரு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.